எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிகு கிரிக்கெட் மேட்ச் நாளைக்கு ஆரம்பமாக போகுது. ஜேசன் ஹோல்டர் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் டீமும் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து டீமும் நாளைக்கு டெஸ்ட் மேட்சஸ் மோத போறாங்க. ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் நடக்க போகுது. சோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நிஜமாலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு டெஸ்ட் சீரீஸ். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற மொத இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் இதுவா தான் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் கடைசியா நடந்தது, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க லாக்டவுன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டம்லாம் கூடக்கூடாது, எல்லாத்துக்குமே தடை விதிச்சாங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பமாக போகுது நாளைக்கு. ஆக்சுவலா ஜோ ரூட் தான் இந்த டீமுடைய கேப்டனா இருந்தாரு. மொதல் டெஸ்ட் மேட்ச் கொண்டு அவர் இல்ல, அவருக்கு பதிலா பென் ஸ்டோக்ஸ் கேப்டனா இருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஜேசன் ஹோல்டர் டெஸ்ட் டீம் கேப்டனா இருக்க போறாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. சோ நாளைக்கு நடக்க போற டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்கும்போது, ரொம்ப கிரிக்கெட்டுக்கே நமக்கே புதுசா தான் இருக்க போகுது. நம்ம பார்க்கும்போது மொதல் விஷயம் கட்டிலா பிடிக்கூடாது, ஏதாவது சிக்ஸ் அடிச்சாலோ இல்ல செஞ்சுரி அடிச்சாலோ விக்கெட் எடுத்தாலோ செலிப்ரேட் பண்ணும் போது சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும். சலைவா பேண்ட் அப்படின்ட்டாங்க, எச்சு வச்சு பந்த ஷைன் பண்ண முடியாது. அது ஒண்ணு முக்கியமா ரசிகர்கள் இல்லாத காலி மைதானத்தில் நடக்க போகுது. டெஸ்ட் மேட்ச்னாலே கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும், அது இங்கிலாந்து நடக்கிறதா ரொம்ப இதுவா தான் இருக்கும், ரொம்ப பொறுமையா தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனா இது இன்னுமே நமக்கே ரொம்ப புதுசா இருக்க போகுது. ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு வைக்கிறதா சொல்றாங்க. ஏதோ ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் வச்சு கிரௌட் இருக்கிற மாதிரியே பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது, அது நாளைக்கு தான் தெரிய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இந்த எல்லா வீரர்களையுமே பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில விளையாட போறாங்க, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகாம அப்படிப்பட்ட சூழ்நிலையில விளையாட போறாங்க. இப்ப இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய ஸ்குவாடை பாத்துடலாம். இங்கிலாந்து டீம்ல பென் ஸ்டோக்ஸ், ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், டொமினிக் பெஸ், ஸ்டுவர்ட் பிராட், ரோரி பெர்ன்ஸ், ஜோஸ் பட்லர், ஜாக் ராலி, ஜோ டென்லி, ஒல்லி போப், டோம் சிப்லி, கிறிஸ் வோக்ஸ் மற்றும் மார்க் உட் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஸ்குவாட்ல ஜேசன் ஹோல்டர், ஜெர்மைன் பிளாக்வுட், கிருமா போனர், கிரேக் பிராத்வைட், ஷமர் புரூக்ஸ், ஜான் கேம்பல், ராஸ்டன் சேஸ், ராக்கிம் கோன்வெல், ஷென் டோவ்ரிச், ஷனன் கேப்ரல், செவர் ஹோல்டர், ஷாய் ஹோப், அல்சாரி ஜோசப், ரேமன் ரீஃபர் மற்றும் கீமர் ரோச் இருக்காங்க. இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் சம ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பேட்டிங் மற்றும் பவுலிங் லைன் அப் அவ்வளோ சூப்பரா இருக்கு. டெஸ்ட் போட்டிகள் சமீப கால ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது நல்லதா இருக்கு. நாளைக்கு நடக்க போற முதல் டெஸ்ட் போட்டியில ஸ்டுவர்ட் பிராட் இருக்க மாட்டாருன்னு சொல்லப்படுது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த மூணு பேருடைய ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷனோடய நாளைக்கு இங்கிலாந்து கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டு டீம்ஸ் கம்பேர் பண்ணும் போது எந்த டீம்ல ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸா இங்கிலாந்து டீம் தான். பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், கிறிஸ் வோக்ஸ், ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்காரு அகைன் பேக் டு தி ஃபார்ம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் தான் ஜேசன் ஹோல்டர், அவர் தான் இப்ப டீமை முன்னெடுத்து நடத்துறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து எந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு. இப்ப ரெண்டு டீம்ஸ் மோதிய கடைசி 10 டெஸ்டோடைய ரெக்கார்ட் பாத்துடலாம். கடைசி 10 டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து 5 டெஸ்ட்லயும் வெஸ்ட் இண்டீஸ் 3 டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க, 2 டெஸ்ட் டிரா ஆயிருக்கு. சோ நாளைக்கு நடக்க போற கிரிக்கெட் மேட்ச் நமக்கு மட்டும் இல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கே ரொம்ப புதுசா தான் இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கோட பத்தி சொல்லுங்க. நாளைக்கு நடக்க போற இந்த புதுமையான கொரோனா காலகட்டத்தில் நடக்க போற டெஸ்ட் மேட்ச் பத்தி உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பை.